Hi friends, welcome to Kitchen Whistle. In this video, we will see the broccoli soup. How do you make it? If you are watching this video, subscribe to our Kitchen Whistle. This broccoli soup is creamy, tasty, rich. If you have a little bit of a soup, we will make this soup. Broccoli, நான் ஒரு சின்ன சைஸ் broccoli எடுத்துர்க்கேன். இப்போ நம்ம கவர்ல பிழிச்சிட்டு சுத்தமா தண்ணில கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். Broccoliோட தண்டு பகுதியை நல்ல பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம சூப்ல பயன்படுத்திக்கலாம். Broccoliயை பாருங்க இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. Broccoli எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. Broccoli ரெடி ஆயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு 150 ml பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன் இதுக்கு முக்கியமா தேவையான பொருட்கள் இது மட்டும்தான் அடுப்பத்த வச்சு pan வெச்சுக்கலாம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலா நீங்க பட்டர் அல்லது oil கூட சேர்த்துக்கலாம் நெய் சுடானதியோ நம்ம உரிச்சு வச்சிருக்கக்கூடிய பூண்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நெய்ல வதக்கிக்கலாம் வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கனதியோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க broccoli சேர்த்துக்கலாம் அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு கால் டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம் 5 நிமிஷம் ஆயிடுச்சு broccoli இப்ப நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி கரண்டில தண்ட கட் பண்ணி பாருங்க ஈஸியா கட் ஆகும் broccoli பூண்டு வெங்காயம் இதெல்லாம் தனியா இந்த மாதிரி வடிச்சு எடுத்துருங்க கரண்டி வச்சு தனியா ஒரு பிளேட்ல வச்சு ஆற வைங்க broccoli வெந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் வெச்சிருங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு corn flour எடுத்துர்க்கேன் இது வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாம கரைச்சு எடுத்துக்கோங்க broccoli வெங்காயம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு broccoli மட்டும் அழகுபடுத்துறதுக்காக எடுத்து தனியா வெச்சிருக்கேன் முதல்ல ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்ல க்ரீமியா நல்ல ஃபைன் பேஸ்டா கிடைக்கும் இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க அடுப்பத்த வெச்சுக்கலாம் broccoli வேக வச்ச தண்ணியில 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரக தூள் சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடிய broccoliயை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்ட்டா 150 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கக்கூடிய corn flour-அ சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் corn flour சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விடுங்க கெட்டியாகும் காய்ச்சி ஆற வச்சிருக்கக்கூடிய பால் 150 ml கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் உப்பு நான் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கறேன் உப்பு உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சூப் லேசா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் சூப் கொதிச்சு மேல வந்ததியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு pepper powder சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும் அவ்வளவுதான் फ्रेंड्स ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான ரிச்சான ரொம்ப ஹெல்தியான broccoli soup ரெடி ஆயிருச்சு இந்த சூப்பை 4 ல இருந்து 5 பேருக்கு சர்வ் பண்ணலாம் இப்போ நம்ம அழகுபடுத்திடலாம் நீங்களும் இந்த ஹெல்தியான broccoli soup உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க friends and family கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம kitchen whistle க்கு subscribe பண்ணுங்க notification ல ஆல் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த broccoli soup ல ஏதாவது doubt இருந்தா comment பண்ணுங்க thank you so much for watching this video friends